வரலாறு தெரியாதவர்கள் அல்லது வரலாற்றை மறந்தவர்கள் அல்லது வரலாற்று தெரிந்திருந்தாலும் கூட திரித்து பொய்யாக பிரச்சாரம் செய்பவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று கூடித்தான் நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாரத நாட்டின் குடியுரிமை சட்டம் என்பது ஏற்கனவே இங்கு இருக்கிற சட்டம். அதில் ஒரே ஒரு திருத்தம் மாத்திரம் இந்த அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறது.
அதாவது பிரிவினை காலத்தில் நம் நாட்டுக்கு வந்து அகதிகளாக வந்து ஆனாலும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாமல் இருக்கிற ஒரு 35,000 பேர் வெறும் 35,000 பேர்களுக்கு மாத்திரமே இந்த புதிய சரியான எண்ணிக்கை சொல்ல வேண்டுமானால் முன்னூற்றி 313 பேர் இந்த திருத்தத்தினால பயன்பெற்றவர்கள். அதற்கு தான் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். பாரத நாட்டில் ஏற்கனவே யாரெல்லாம் இந்திய குடிமகனாக இருக்கிறார்களோ, அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, ஏனைய மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் அத்தனை பேரையும் மதிக்கிறது என்பதை விட, தேவைப்பட்டால் தகுதியும் திறமையும் இருக்குமானால் ஜனாதிபதியாக கூட ஆக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் பெரியவர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி ஆனார்கள். மத ரீதியான பாகுபாடு காட்டுகிற கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. இந்த ஒரு திருத்தம், இதை பொய்யாக ஏதோ இங்கிருக்கிற இஸ்லாமியனுக்கு பிரச்சனை என்பது போல மக்கள் மத்தியில் பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதற்கு ஓட்டுமின்மை கருதுகிற அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூக்கோலிட, அது விவரம் தெரியாமல் சில பல்கலைக்கழக மாணவர்கள், அங்கே ஒரு சில தேச விரோத சிந்தனையோடு இருக்கிற சில அமைப்புகளினுடைய தவறான வழிகாட்டுதல் மூலமாக அவர்களும் சேர்ந்து தான் நாடு எழுவிய அளவுக்கு செய்து வருகிறார்கள். அது விரைவிலேயே இந்த போராட்டம் அமைதியாக வரும் என நினைக்கின்றேன். இது ஜனநாயக நாடு, நாங்கள் அரசியல் கட்சி. மக்கள் மத்தியிலே இது விஷயத்தையெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லி வாக்குகளை பெற்று 300க்கும் மேல் அதிகமான இடங்களை பாரதிய ஜனதா கட்சியை பெற்று, அதிலும் குறிப்பாக லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் பெருவாரியான வாக்குகளை பெற்று சட்டமாக நிறைவேற்றி அதன் பிறகுதான் இதை அமுலாக்கியிருக்கிறோம். இந்திரா காந்தி போல நள்ளிரவில் எமர்ஜென்சி கொண்டு வந்த அமைப்பு அல்ல இது. அதனால் இவர்கள் பேசுகிறார்கள், இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. ஓட்டுநன்மைக்காக பேசுகிற இந்த கட்சியினுடைய கோரிக்கைகள் எல்லாம் புறக்கணித்து மாணவர்கள் தங்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பது வேண்டுகோள் விடுத்து போராட்டத்தை எல்லாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விடுக்கின்றேன். எதிர்கட்சிகள் நடத்துகிற போராட்டம் அதை எப்படி சமாளிப்பது என்பதை அரசாங்கம் கவனித்துக் கொள்வார்கள், நன்றாக தெரியும். இது பொய்யான பிரச்சாரம், மக்கள் மத்தியில் ஈடுபடப் போவதில்லை, அவர்களே அதை விளக்கிக் கொள்வார்கள். அதில் வந்துட்டு இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதனால யாரையும் நாங்கள் வெளியேற்ற போல, இந்த 31,000 பேருக்கு குடியுரிமை வழங்குறத மாற்ற தான் செய்கிறோம். அதுவும் கூட அந்த அத்தனை பேரும் மனு கொடுக்கணும், மனு கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு ஆகும். யாரையும் நாங்கள் வெளியேற்றுவதற்காக இதை செய்யவே இல்லை. அது எங்கேருந்து வந்தோம், 31,000 பேரும் எங்கேருந்து வந்தவங்க? நான் இப்போ சொன்னதை அடித்து விரட்டினால 47 நேரத்தில் அவங்களுக்கு தான் இன்னிவில் உரிமை இல்லாமல் அங்கே இருக்காங்க அவங்கெல்லாம். அதனால் அந்த கொடுமைப்பட்டு பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்கிற ஆட்கள் அத்தனை பேரையும் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச சுதந்திரத்துக்கு அப்புறம் காஷ்மீர்லேருந்து அடித்து விரட்டல, காஷ்மீர் பண்ணிட்டு பாரத நாட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ அவங்களெல்லாம் மறுபடியும் அங்கே செட்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் தப்பாது. அதே மாதிரி தான் நம்மவர்கள். அதனால் ரெண்டாவது, இந்த நாட்டை விட்டு வேறு எந்த நாட்டுக்கு போவாங்க இவங்கெல்லாம்? ஒரு இஸ்லாம நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு இஸ்லாமியன் கொடுமைப்படுத்தப்பட்டு வந்தான்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த இடத்துல இஸ்லாமியங்கிற வார்த்தை பயன்படுத்த, சட்ட திருத்தத்திலையும் இஸ்லாமியங்கிற வார்த்தை இல்லை. யாரெல்லாம் இது போல பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பதாக ஒரு 6 மதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்லதுதானே, யாரெல்லாம் வேதனை அளிக்கிறது என்று சொன்னாலும் அதே போல் இது போன்ற போராட்டங்கள் எல்லாம் தீர்வு இல்லை என்றும் ரஜினிகாந்த் சொன்னதெல்லாம் உண்மைதான். விவரம் தெரிந்தவர்கள் நாட்டு நன்மை கருதுகிற அத்தனை பேருமே இப்படித்தான் அறிக்கை விடுவார்கள். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வர அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, மசோதாக்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு எதிர்ப்பு குரல் இருக்குது, இது எப்படி பார்க்குறீங்க? நாம் இது ஏற்கனவே நீங்கள் இந்த அனுபவத்தில் பல அம்சங்கள் பார்த்துருக்கிறோம். ஜல்லிக்கட்டு துவங்கி இன்னி வரையில் இது எல்லாமே மோடி கொண்டு வந்து எதுவாக இருந்தாலும் அதை எதிர்க்கணும் என்பதற்காகத்தான் அதை செய்கின்றார்கள். அது வெற்றி பெறாது. காரணம், இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகும் கூட நடைபெற்ற தேர்தலில் 300க்கு மேற்பட்ட இடங்கள் பெற்று தான் பாரதிய ஜனதா கட்சி